வணக்கம். தமிழ் மூவிஸ் டாட் காமோட புல்லட் பாலா ரிவியூல இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து தாரை தப்பட்டு. இந்த படத்தை கதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட்டை சொல்லி ஆகணும். இது வந்து இளையராஜா அவர்களோட 1000வது படம். ஒரு படம் ரெண்டு படம் எடுத்தாலும் நிறைய பேர் சாதனை சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1000 படம். இனிமேல் இந்த சாதனை ஒருத்தர் முறியடிக்கணும் அப்படின்னா பிறந்து தான் வரணும். வருவாங்களா இல்லையா தெரியாது. அந்த சாதனைக்கு ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட வணக்கங்கள். அடுத்து வந்து டிப்பிக்கல் பாலாவோட படம். இந்த படத்தோட கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தெருக்கூத்து கலைஞர்களோட கதை தான். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கைக்கு நடக்கிற விஷயங்களை எமோஷ்னலாக காட்டிருக்கிற படம் தான் இந்த தாரத்தை பற்றி. அடுத்து திரைக்கதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வழக்கமான பாலா படங்களை பார்க்குற திரைக்கதை நீங்கள் இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது வந்து காமெடி நீங்கள் பார்க்க முடிஞ்சுது, சாங்ஸ் அழகான சாங்ஸ் பார்க்க முடிஞ்சு, ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்டர்வல் பிரேக்கும் ஒரு சிறப்பான பிளாக்னு வச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் போது ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தொடர்ந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப வயலன்ஸ் காட்டிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட வந்துச்சு. இந்த படத்தில் கதாபாத்திரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரலட்சுமி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இவ்வளோ திறமையை இத்தனால எங்கே வச்சிருந்தாங்களே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அழகான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசிகுமாரும் சரி ஈக்குவலாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வழக்கமான பாலா படங்களில் வர கதாபாத்திரங்களும் வந்து போகிறாங்க. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இசை. இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து இசை. அது இளையராஜாவோட 1000வது படம். கிராமிய பாடல்கள், தெருக்கூத்து கலைஞர் பாடல்கள், அப்புறம் கர்நாடக இசை, இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அதுக்கு பிஜிஎம்மும் சரி பாடல்களும் சரி இளையராஜா மாதிரி அவர்கிட்ட போடுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொன்னோம். அதை அடிச்சு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட பிஜிஎம்மும் சரி பாட்டும் சரி ரொம்ப ஆழமாக அழுத்தமாகவும் இந்த படத்துலேயே இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் வந்து அவர் இந்த பிஜிஎம் இந்த பாட்டாக ஒன்று வரும் பாருங்க ஆயோ சொக்கி போயிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட பிஜிஎம் இருந்துச்சு. பாட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தோட பேக் போன் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்டை வந்து வழக்கமான பாலாவோட படம் தான். அவர் முந்தைய படம் ஏற்பட்ட தாக்கம் வந்து இந்த படத்தில் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா இசை அப்படின்றதால உண்மையிலே வந்து அவரோட பிஜிஎம் சரி பாட்டும் சரி ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. அதாவது வந்து காமெடி இருந்துச்சு, அப்புறம் ரொமான்ஸ் இருந்துச்சு, கல்யாணம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வயலன்ஸே இல்லை. செகண்ட் ஆஃப் அப்படியே அழகாக போய் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக போன படம் வந்து கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் கூட முடிச்சிருக்காங்க. இது வழக்கமான பாலா படங்கள் தான். இந்த படத்துக்கு எவ்வளோ மைலேஜ்னு நீங்களே புல்லட் பாலா ரிவியூவில் தாரத்தை பற்றி எவ்வளோ மைலேஜ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்க. இது எங்களோட பார்வை மட்டும்தான். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். நாங்கள் சொல்கிற கருத்து உங்கள் கருத்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா திரும்பி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு படத்தை சந்திப்போம்.